நண்பர்களே வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பகவத்தை அவர் வாழ்க்கையில் நடந்தது அவர் சொல்கிறார் பாருங்க என்ன மாதிரின்னு. அது வந்து நான் அந்த ஆன்மீக அனுஷ்டானத்தில் ரொம்ப பலமாக ஈடுபட்டிருந்த காலம் அது. பொதிகமலை தொடரில் வந்து அத்ரி மகரிஷி தபோவனு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட அனுஷ்டானத்துக்காக அங்கே போய் தங்கியிருந்தேன். அந்த கோயிலை ஒட்டின மலைப்பாதையில் ஒரு குகை ஒன்று இருக்கும். அந்த குகையை வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க வந்து பள்ளிவாசலில் நினச்சி அதை அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு முஸ்லீம் திரு ஒருத்தர் தவம் செய்ய வருவார்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக எண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ராத்திரியே அவர் என்னை தேடிக்கிட்டு நான் தங்கியிருந்த கோயிலுக்கு வந்துட்டார். நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் என்கிட்ட நீ ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். அந்த காலத்தில் நான் ராத்திரி 9 மணிக்கெலாம் தூங்குறது வழக்கம், இதை அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்னோட ஒரு 4-5 வயசு மூத்தவராக இருந்தார். அவர் என்னை ரொம்ப ஆதங்கத்தோடு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு சகோதர பாசத்தோடு, ஐயோ அப்படிலாம் ராத்திரியில் தூங்கிடக்கூடாது, ராத்திரி தான் நமக்கு ரொம்ப சொந்தமானது, நம்ம சாதனையெல்லாம் ராத்திரி தான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டருந்து விடைபெற்றுட்டு அந்த குகைக்குள்ளே போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நானும் என்னோடய கண்ணை வந்து என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ரொம்ப முயன்று பார்த்தேன். ஆனால் தூக்க கலக்கத்தில் அப்படியே கண்ணு தான் அப்படியே சொருகிக்கிட்டே போச்சு. இதே மாதிரி தான் ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் என்னை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவர் வந்து காலையும் மாலையும் தவறாமல் தியானத்திலலாம் ஈடுபடுவார்னு சொல்லிட்டு அவரை பற்றி ரொம்பவும் உயர்வாக சொன்னாங்க. அதுக்கு ரமண மகரிஷி சிரிச்சுக்கிட்டே, ஆன்ம ஞானம்னா என்ன, கடையில் வாங்கக்கூடிய கத்திரிக்காயா என்ன, டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஆன்ம ஞானத்தை அடைஞ்சிட முடியுமா, அகோராத்திரம் ராத்திரி பகலாக பாடுபட்டால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கிட்டால் அவர் நம்மளை தண்ணிக்குள்ளேயே அமிழ்த்து வச்சு விடுவாராம். தண்ணிக்குள்ள அமிழ்த்தப்பட்ட ஒருவன் மூச்சு காற்றுக்காக எத்தனை தீவிரம் காட்டுவானோ அத்தனை தீவிரம் காட்டினா தான் இறை தரிசனம் உனக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். இப்போ இவங்க எல்லாருமே என்ன தான் சொல்ல வராங்க, ஆன்மீகத்துக்காக ஓடுன்னு நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆன்மீகத்துக்காக ஓடி ஓடி பாடிபட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அதிர்ற மாதிரி நம்ம ஆன்ம சாஸ்திரம்லாம் இன்னொரு அணுகுண்டை கூட தூக்கி போட்டுருது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஆன்ம சாதனை எல்லாத்தையும் ஒன்று அந்த கடைசி கதவை ஒரு மட்டும் தான் கூட்டிகிட்டு தவிர அந்த கடைசி கதவை திறந்து போய் உனக்கு மெய்ப்பொருளை காட்டாது. விசாரத்தால் மட்டும்தான், அதாவது விசாரணையால் மட்டும்தான் நீ அந்த கடைசி கதவை திறக்கும், மெய்ப்பொருள் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிப்பிடுது. இப்படி இந்த ஆன்ம சாதனை எல்லாம் அனைத்தையும் தாண்டி வருவது தான் விசாரணைனா இந்த விசாரணை. விசாரணைனா விசாரித்து பார்க்குறதுன்னு பொருள். இப்போ நம்ம எதை விசாரிக்கிறது, எப்படி விசாரிக்கிறது, இல்லை யாருக்கிட்ட தான் போய் விசாரிக்கிறது, இதை ஆன்ம சாதனையோட உயர்வான தன்மையில் இப்படி என்ன இந்த விசாரணைகளை இருக்குது, இந்த விசாரணையை எத்தனை காலம் நம்ம செயல்படுத்தணும், ஆன்ம சாதனையில் ஈடுபடுறதையே அகோராத்திரம் அல்லும் பகலுமாக செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த விசாரணை எப்படி மேற்கொள்கிறது, அல்லும் பகலுமாக எத்தனை காலத்துக்கு. இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த கோவிலில் பூஜை செஞ்ச சாது ஒருத்தரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கும். திருச்செந்தூர் கடற்கலேருந்து ஒரு ஜீவசமாதி கோயில் ஒன்று என்னோடய பொறுப்பில் இருந்துட்டு வந்துச்சு. வழக்கமாக பூஜை செய்கிற ஒரு விடுப்பில் போனதுனால அந்த ஆலயத்திலே தங்கியிருந்த சாது ஒருத்தர் தற்காலிகமாக பூஜை செஞ்சுட்டு வந்தார். அவர் வந்து தன்னோட கதையை சொல்ல ஆரம்பித்தார். இந்த மாதிரி அவர் வந்து ஞானத்தை தேடி அவரோட 16 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாராம். எத்தனையோ மடங்களுக்கு போய் பார்த்துட்டேன், எத்தனையோ தவதானங்களை செஞ்சு பார்த்துட்டேன், இப்போ எனக்கு 80 வயசாகுது, இன்னமும் கூட எனக்கு அந்த ஞானம் கிடைக்கல, இன்னமும் நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார். அதனால் அவர் இப்போ சொல்லிவிட்டு ஆற்றாமையினால் அவரோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே பெருக்கடிச்சு வழிந்தோடு போச்சு. அவரை பார்த்து எனக்கு பரிதாபம் வரல, எனக்கு ரொம்ப பயம்தான் வந்துருச்சு. பயம் ஏற்படுறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவர் வந்து 16 வயசுலேருந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு, நான் 18 வயசுலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், 80 வயசாகியும் அவருக்கு இன்னமும் கிடைக்கல, எனக்கு இப்போ தான் 40 வயசாகுது, இன்னும் ஞானம் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிற நான் வந்து இன்னும் எத்தனை காலம் தான் இப்படி தேடி தேடி அலையணுமோ அப்படிங்கிற ஒரு மலப்பு தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பயத்தை எனக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நீண்ட சாதனைக்கு அதுக்கப்புறமா
விசாராங்கிற ரெண்டாவது கட்ட சாதனையை வர ஆரம்பிக்கணுமா? போச்சுடா சாமி. சரி, இதை பற்றி உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தில் கடைசி சாதனையான அந்த விசாரணையை பண்ணால் தான் அந்த கடைசி கதவை திறக்கும், அப்போ தான் மெய்ப்பொருள் தெரியும்னு சொல்லி சொன்னதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த விசாரணை பற்றி நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதா வச்சுக்குவோம், உங்களுக்கு அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் வருது. நீங்கள் இருக்கிறது இந்தியா, போக வேண்டிய இடம் வந்து அமெரிக்கா. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் பிரயாணத்தை அதுக்காக திட்டமிடணும், அதை நீங்கள் செயல்படுத்தணும். இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கூட தேவைப்படுது, பயணம் கூட தேவைப்படுது. இப்போ இந்த உதாரணத்தை இன்னொரு விதமாக மாற்றி பார்க்குறதா வச்சுக்குவோம். இந்த உதாரணத்தில் நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்கு முடிவு பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எங்கேருந்து எங்கே அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற கேள்வியை விசாரித்து பாருங்கள். நீங்கள் அமெரிக்காவிலே இருந்துக்கிட்டு நீங்கள் அமெரிக்கா போக விரும்புகிறதா வச்சுக்குவோம். இங்கே என்ன முயற்சி தேவை? எந்த வாகனத்தில் போய் நீங்கள் பயணிக்கணும்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே போகிறதுக்கு எந்த வாகனமும் தேவையில்லை, எந்த பயணமும் கூட தேவையில்லை. அமெரிக்காவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிறத புரிஞ்சிருக்காத பட்சத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத விசாரித்து தான் புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிறத புரிஞ்சுக்கொள்கிறதுக்காக பெயர் தான் விசாரம், இல்லாட்டி போனால் விசாரணை. அப்படின்னா நம்ம எல்லோருமே அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்ட நிலையில் தான் இருக்கிறோமா? அடைய வேண்டியதை நம்ம ஏற்கனவே அடைஞ்சு விட்டுருந்தா அந்த மாதிரி திருப்தியான உணர்வு ஒன்றும் நம்மளுக்கு இல்லவே இல்லையே. இப்போ புதுசாக இந்த விசாரத்தால் அல்லது விசாரணையில் நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம்? ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையாக கருதப்படுறது இந்த ஞானம் கிடையாது. முக்தி அப்படிங்கிறத ரொம்ப உயர்ந்த நிலையாக சொல்கிறாங்க. முக்தி, மோட்சம், விடுதலை அப்படின்னு பல பேரில் அந்த உயர்நிலையானது வந்து சொல்லி அழைக்கப்படுறது. இப்போ இந்த உடலோடும் மனசோடும் கூடிய ஒருத்தராக நம்மளை அறிஞ்சு கொள்றத கூட மயக்கம்னு இல்லாட்டிம்னா பந்தம்னு கூட சாஸ்திரம்லாம் ரொம்ப விவரமாக சொல்லி கொடுத்து. நம்மளோட நிஜஸ்வரூபமானது இந்த உடலோடும் மனசோடும் உள்ள ஒன்று கிடையாது. நம்மளோட நிஜஸ்வரூபங்கிறது ஆன்மா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் ஞானம் அப்படின்னு விளக்குது அது. அப்படின்னா நாம் வந்து நம்ம நிஜஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கிறதுனால உடலாலும் மனசாலும் ஏற்பட்ட பந்தத்திலேருந்து நம்ம விடுபட்டு போயிடுறோம். இதுதான் விடுதலை, இல்லை முக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற அத்தனை அனுபவங்களும் உடலாலும் மனசாலும் தான் ஏற்படுது. அந்த அனுபவம் எல்லாமே தற்காலிகமாக தோன்றி தோன்றி மறையக்கூடியதாக தான் இருக்குது. நாம் விரும்புகிற அனுபவத்தை பற்றி பிடிக்கிறதும் விரும்பாத அனுபவத்தை விரட்டி அடிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை முச்சூடும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. நமக்கு ஏற்படுற அனுபவங்களை நிர்வாகம் செய்கிறதே தான் நம்ம வாழ்க்கையாக கூட அமைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு மரத்தை பார்க்குறோம். மரத்தோட உருவம் வந்து நம்மளோட கண்ணில் வந்து பிரதிபலிக்குது. நம்ம மரத்தை அறியறோம். இப்போ நம்ம கண்ணை வந்து வேறு பக்கமாக திருப்புறதா வச்சுக்குவோம். மரத்தோட உருவம் நம்ம கண்ணிலிருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம கண்ணில் வந்து புதுசாக அங்கே இருக்கிற ஒரு பசுமாட்டோட உருவம்னு தெரிய ஆரம்பிக்குது. அதேமாரி ஒரு பறவை தன்னோட அழகான குரலில் வந்து சப்தம் போடுது. அது நம்மளோட காதில் எதிரொலிக்கிறதுனால நம்ம அதை அறிஞ்சிக்கிறோம். அந்த பறவை தன்னோட சத்தத்தை நிறுத்தினதும் நம்மளோட காதில் அந்த வந்துக்கிட்டு இருந்த சத்தம் கூட அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா புலனுமே செயல்பட்டுட்டு வருது. நம்ம புலனில் ஏற்படுற எல்லா அனுபவமும் கணத்துக்கு கண புதுசாக தான் இருக்குது. பழைய அனுபவம்னு அங்கே ஒன்று கூட கிடையாது. நம்ம புலனில் ஏற்படுற அனுபவம் எல்லாமே நம்ம மனசில் கூட அப்படியே பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பு கூட கணந்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த மற்ற புலனில் இல்லாத ஒரே ஒரு வித்தியாசம் நம்ம மனசில் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னாக்க, இந்த மெமரிங்கிற நம்மளோட நினைவு தொகுப்பு தான். இந்த மெம்மரி தான் நம்மளோட மன அனுபவம் எல்லாத்தையுமே சுதந்திரமாக தோன்றி தோன்றி மறைய விடாமல் அப்படியே தடுத்து பிடிச்சு. சில அனுபவத்தை தேர்ந்தெடுத்து அப்படியே பற்றி பிடிச்சிக்குது, சில அனுபவத்தை விரட்டி அடிக்கிறதுக்காக போராடுது. மனசோட இயற்கையான செயல்பாட்டுக்கு இந்த மெம்மரியோட நிர்வாகம் நமக்கு தேவையே கிடையாது. வேணும்னா நம்மளோட புற செயலுக்கு வேணால் இந்த மெம்மரியோட உதவியை நம்ம வச்சுக்கலாம். புல நிகழ்ச்சி எல்லாமே நம்மளோட முயற்சி இல்லாமல் தானாக தான் நடைபெறுது.
இப்படி தானாக நடைபெற புலன் நிகழ்ச்சியில் சுதந்திரம் இருக்குது, புதுமை கூட இருக்குது. அது எதுவும் அங்கே தேங்கி கிடைக்கதே கிடையாது. இதே தன்மை தான் நம்மளோட மனசுக்கும் கூட சொந்தமாக இருக்குது. ஆனால் மனசு வந்து பாருங்கள், நம்மளோட மெமரி காரணமாக சிலதை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு அப்படியே முயற்சி செஞ்சிடுது. மன அனுபவங்களை நிர்வாகம் செய்கிறது தான் இந்த பந்தங்கிறது. அதுதான் இந்த முக்திக்கு விரோதமாக இடஞ்சலாக கூட இருக்குது. நம்மளோட மெம்மரியை பயன்படுத்தி நம்மளோட புற செயலை நிர்வாகம் செஞ்சு தான் ஆகணும். அக உணர்ச்சியை போய் நிர்வாகம் செய்கிறது தவறானது அப்படிங்கிறத விசாரித்து புரிஞ்சுக்கொள்வது தான் உண்மையான விசாரம். அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு ஏற்படுற பட்சத்தில் அவர் தன்னோட மன உணர்ச்சியெல்லாம் அதன் போக்கில் அப்படியே இயல்பாக விட்டுப்படுறாரு, சுதந்திரமாக விட்டுப்படுறாரு. அந்த மன இயக்கம்தான் விடுதலை பெற்று சுதந்திரமாக கூட இயங்குது. இந்த விடுதலைக்கு நாம் என்ன செய்யணும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அக உணர்ச்சி சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சாதாரணமான புரிதலான தெளிவுக்கு வந்துட்டால் மட்டும் போதும். இதுதான் ஆன்மீகத்தோட கடைசி கதவு. உண்மையில் பார்க்க போனால் அங்கே கதவே கிடையாது. இந்த ஆன்மீக பயிற்சி மூச்சில் ஈடுபடுறவங்களெல்லாம் ரொம்பவும் கலவரப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஏதோ படிக்கட்டும் கதவும் இருக்கிற மாதிரி எல்லாம் கதை அளந்துட்டாங்க. அந்த கதையிலேருந்து விடுபட்டு இந்த கதவில்லாத பிரபாகமாக நம்மளோட மனசானது மற்ற புலனை போல சுதந்திரமாக செயல்பட்டுறது தான் முக்திங்கிறது கூட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள